அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் க்ளோஸ் ஆயிருந்தது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ வீக்லி வைஸ் பார்க்கும்போது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆயிருந்தாலும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுங்கிற ஹை வரைக்கும் போயிருந்தாலும் ஆனால் பத்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பது அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி ஃபிஃப்டி வாராந்திர ரீதியாக ஒரு டவுன் கேண்டில் ரெட் கேண்டலில் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வாரம் வந்து ஒரு தெளிவற்ற நிலை சந்தையில் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டெக்னிக்கலாக ஸோ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவல்ல இருந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவல தொட்ட நிப்டி வாராந்திர இறுதியில வாராந்திர ரீதியா நூத்தி இருபத்தி ஆறு புள்ளிகள் இறக்கத்தோட முடிவடைஞ்சிருக்கு ஸோ தற்போதைய உள்ள சூழ்நிலையில் மீண்டும் பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவலுக்கு மேல ரெண்டுக்கும் மேற்பட்ட ஒரு வால்யூமோட க்ளோஸ் ஆனால் மட்டுமே மீண்டும் ஏற்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா இல்லனா பத்தாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற லெவல சீக்கிரம் தொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற லெவல நல்லது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு சோ மார்க்கெட் பாசிட்டிவா போய் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிற லெவல கட் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்த கட்ட கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க வரும் வாரத்துல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஜனவரி மாதம் வந்து எஃப்எண்டோ இருக்கு அப்புறம் எக்ஸ்பைரி இருக்கு sorry சாரி எஃப்என்டோ எக்ஸ்பைரி ஜனவரி மாதம் இருக்கு அடுத்தது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டும் இருக்கு சோ இது ரெண்டும் இந்த வாரத்தை நகர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும் ஏற்ற இறக்கங்கள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருந்தால் புதிய ட்ரேடர்களும் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்களும் வியாபாரம் செய்யறது ரொம்ப நல்லது ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க மட்டும் குறைந்த அளவில ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரந்த ரீதியாக நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் ஸோ நம்ம இதுக்கு பிவோட் லெவல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி எண்பது அப்படிங்கிற லெவல்ல

அதுவும் ஒரு டவுன் சைடில் போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாராந்திர ரீதியாக இருபத்தி ஏழாயிரத்தி நா இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லோவ் வந்து பிரேக் பண்ணாமல் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம வீக் வைஸில் பார்த்தோன்னா பேங்க் நிப்டி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாலு அப்படிங்கிற ஓப்பன் லெவல் இருந்திருந்தாலும் இருபத்தி ஏழாயிரத்தி ஏநூத்தி இருபத்தி ரெண்டுங்கிற ஹை போயிருந்தாலும் இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற லோவை பிரேக் பண்ணாம இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி பதினஞ்சுல ஒரு ரெட் கேண்டிலேயே கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து இதோட பியோட் லெவல்ஸ் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற லெவலில் ஃபர்ஸ்ட்

ஒன்னா தேதி நிக்கி மேனுஃபேக்சரிங் பிஎம் இருக்கு அமெரிக்காவில் ஃபெடரல் பேங்கோட வட்டி விகிதம் இருக்கு முப்பத்தொன்னேதி அடுத்து ஒன்னாந்தேதி நான் ஃபார்ம் ஃபேரோல் இந்த டேட்டா இருக்கு யுனைடெட் கிங்டம்ல ஒன்னாந்தேதி ஜிஎஃப்கே கன்சியூமர் கான்பிடென்ட் இருக்கு முப்பத்தொன்னேதி ஒன்னாம் தேதி மார்க்சிஸ்ட் சிஐபிஎஸ் மேனுஃபேக்சரிங் பிஎமே இருக்கு இதெல்லாம் தான் இந்த வாரம் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகும் ஸோ அதையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம் குளோபல் வைஸ்ல அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது விலை மற்றும் வால்யூம் டேட்டா அடிப்படையில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்குகள் விலைகள் அப்புறம் வால்யூம்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் கெயில் டாக்டர் ரெட்டி டெக்மா கேந்த்ரா டைட்டன் விப்ரோ பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்கலாம் ரிலேட்டவ் மொமண்டம் ஸ்டடிஸ் அப்படிங்கிற அளவில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு டென்னு ஹேத்வே சார்டின் எஸ்எல்பேக்கு ஜே அண்ட் கே பேங்கு பெட்ரோநெட் டாக்டர் ரெட்டி டெக்மா கேந்த்ரா ஆர்பிஎல் பேங்க் காப்ரான் ஹின்பெட்ரோ ரேடிகோ ட்ரேடிங் வால்யூம் கணிசமான அளவில் அதிகரித்த ஸ்டாக்குகளை கவனிக்க வேண்டியது அத்தானிக் கேஸ் நேஷனல் அலுமினியம் பெர்கர் பெயிண்ட் டிசிஎஸ் ஹெக்சாவர் ஹெச்டிஐஎல் வால்டாஸ் பிஎன்பி ஹவுசிங் டாடா மோட்டார்ஸ் எஸ்கார்ட்ஸ் பேட்டா இந்தியா ஜூப்ளி ஃபுட் அதுக்கப்புறமா எஸ் பேங்க் வெள்ளிக்கிழமைக்கு வால்யூமும் விலையும் அதிகரித்த ட்ரேடர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த பங்குகள் என்னென்னு பார்த்தோம்னா இன்ஃபிராடெல்லும் கார்பான் பங்கும் தான் டெக்னிக்கல் அனலைசஸ் அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் வந்து புல்லிஷ் எம்ஏசிடி கிராஸ்ஓவர் நடந்த ஸ்டாக் பிபிசிஎல் கேஎஸ்சிஎல் அதுக்கப்புறமா பர்சிடென்ட் பீரிஷ் எம்ஏசிடி கிராஸ்ஓவர் நடந்த ஸ்டாக்ல கவனிக்க வேண்டியது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டாடா பவர் கோடாக் பேங்க் ஹுட்கோ எஸ்எல் பேங்க் சகுமா அதுக்கப்புறம் எம்இஜிஹெச் ஆர்எஸ்ஐம்ஏ பு புல்லிஷ் கிராஸ்ஓவர் நடந்த ஸ்டாக் வந்து இன்ஃப்ராடெல் வேதாந்தா பாரதி ஏர்டெல் தீபக் ஃபெர்ட்ரலைசஸ் எடில்வைஸ் என்எம்டிசி ஐஆர்பி ஹெச்டிஎஃப்சி ஹெசிஎல் டெக் ஆர்ஐடிஇஎஸ் ஆயில் பந்தன் பேங்க் பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்எஸ்ஐ இஎம்ஏ பேரிஷ் கிராஸ்ஓவர் நடந்த ஸ்டாக் அத்தானி பவர் பயோகான் இந்தியன் பேங்க் ஹின்பெட்ரோ ஜஸ்டையல் இந்துஸ்தானி நினைவர் ராடிகோ பஜாஜ் ஃபினான்ஸ் வாங்கி விற்பதற்கான டெக்னிக்கல் பொசிஷன்களை கொண்டிருக்கிற பங்குகள் அக்ஸிஸ் பேங்க் டிசிஎஸ் ஹெச்சிஎல் டெக் டைட்டன் ஹெச்எஸ்எல்சி காப்ரான் எம் பேசிஸ் எஃப்எண்டோல கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் ஓரளவு அதிகரித்த ஸ்டாக் வந்து டிஸ்டிவி ஜி என்டர்டைன்மெண்ட் இன்பிமீம் கேஸ்ட்ரோ ஆயில் இண்டு அதுக்கப்புறம் பிஹெச்இஎல் அப்போலோ டயர் ஹின்சிங் டிஎச்எஃப்எல் இந்தியா சிமெண்ட் மதர் சுமி அம்புஜா சிமெண்ட் ஹெக்ஸாவேர் ஐசிஐசி புரொட்டன்ஷியல் லைஃப் டிவிஎஸ் மோட்டார்ஸ் மாருத்தி எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் எஸ்கார்ட்ஸ் ஹீரோ மோட்டர் கம்பெனி டோரன்ட் பவர் அஜந்தா ஃபார்மா சோலா ஃபினான்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓரளவு குறைந்த ஸ்டாக்ல நம்ம கவனிக்க வேண்டியது எஸ் பேங்கு அத்தானி பவர் ஐடிசி ஐடிஎஃப்சி ஜேஐஎஸ்எல் ஆர் பவர் சவுத் பேங்க் எஸ்பிஐ பேங்க் சுஸ்லான் ஆர்காம் சன் ஃபார்மா ஐடியா ஐடிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் வேதாந்தா ஜேபி அசோசியேட் யூபிஎல் என்சிசி அத்தானி என்டர்பிரைசஸ் ஆக்சிஸ் பேங்க் பிஎன்பி டாடா ஸ்டீல் ஃப்யூச்சர்ஸ் விலை பிரீமியத்தில் முடிவடைந்த சில ஸ்டாக்ல நம்ம கவனிக்க வேண்டியது எம்ஆர்எஃப் பேஜின் பேங்க் நிஃப்டி போஜ் லிமிடெட் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி ஓஎஃப்எஸ்எஸ் ஸ்டோர் அண்ட் ஃபவர் சாரி டோரண்ட் ஃபார்மா நிஃப்டி பிவிஆர் ஹீரோ மோட்டர் கம்பெனி அப்போலோ ஹாஸ்பிட்டல் எல்டி பிரிட்டானியா பாட்டா இந்தியா சோலா ஃபினான்ஸ் இண்டிகோ ஃபியூச்சர்ஸ் விலை வந்து டிஸ்கவுண்ட்டில் முடிஞ்ச சில ஸ்டாக்குகளை கவனிக்க வேண்டியது ஏச்ஆர் மோட்டார்ஸ் ஸ்ரீ சிமெண்ட் கேஎஸ்சிஎல் நெஸ்டெல் இன் ஜெட் ஏர்வேஸ் சிமெண்ட்ஸ் பிஇஎல் ராம்கோ சிமெண்ட் குமின்ஸ் டாக்டர் ரெட்டி அமராஜா பேட்டரி டாடா கெமிக்கல் பஜாஜ் ஆட்டோ வேர்ல்டாஸ் ஹெச்டிஎஃப்சி டெக் மகேந்திரா அதிகளவில் ட்ரேடிங் நடந்த அதிகளவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்த சில இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நிஃப்டி பதினோறாயிரம் காலு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் காலு பத்தாயிரத்தி எட்நூறு புட்டு பத்தாயிரத்தி எழுநூறு புட்டு பதினோராயிரம் காலு பதினோறாயிரத்தி இரநூறு காலு பத்தாயிரத்தி ஐநூறு புட்டு பத்தாயிரத்தி எட்நூறு காலு பத்தாயிரத்தி இரநூறு புட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் புட்டு பதினோராயிரத்தி ஐநூறு காலு பதினோறாயிரத்தி முந்நூறு காலு பத்தாயிரத்தி நானூறு புட்டு பத்தாயிரத்தி முந்நூறு புட்டு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு காலு பத்தாயிரத்தி இரநூறு புட்டு முக்கிய சில ஸ்டாக்குகளுக்கான கால் ரேஷியோல கவனிக்க வேண்டியது அத்தானி பவர் ரெப்கோ ஹோம் பால்கிருஷின் சன் டிவி ஐஆர்பி சிமெண்ட்ஸ் இண்டிகோ டிஎல்எஃப் சிப்லா ஐசிஐசிஐ பேங்க் ஃபார்மா டோரன் ஃபார்மா அலகாபாத் பேங்க் நிஃப்டி டிவி எயிட்டின் ப்ராட்காஸ்ட் பேங்க் நிஃப்டி ஓரியன் பேங்க் அம்புஜா சிமெண்ட் சீட் லிமிடெட் பிஎஃப்சி ரிலையன்ஸ் பிபிசிஎல் அல்ட்ராடெக் சிமெண்ட் மாருதி மேரிகோ ரிலையன்ஸ் இன்ஃப்ரா கேபிஐடி ஒர்க் ஃபார்மா டாடா எலெக்சி சிண்டிகேட் பேங்க் அதுக்கப்புறமா மதர் சுமி இதெல்லாம் தான் இந்த வாரம் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய சில பங்குகள் பைவோட் லெவல்ஸ் முக்கியமான டேட்டா இப்ப பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் சோ லைக் பண்ணுங்க நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் இந்த வாரம் உங்களுக்கு ஹாப்பியாவும் ப்ராஃபிட்டபிளாவும் அமைய என்னுடைய பிரார்த்தனை கலந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச்